இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, வள்ளுவர் கூறும் சான்றாண்மை தாங்கும் தூண்கள் எத்தனை? வள்ளுவர் கூறும் சான்றாண்மை தாங்கும் தூண்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 தூண்கள். ஆன்சர் 5. அந்த 5 என்னெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அன்புடைமை, நாணம், பிறருக்கு உதவுதல், உயிர்களிடத்து இரக்கம், உண்மையை பேசுதல். ஃபஸ்ட்டு எல்லாமே அன்பு ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துக்கலாம். அன்புடைமை, பிறருக்கு உதவுதல், உயிர்களிடத்து இரக்கம், இது எல்லாமே ஒரு செட். அடுத்ததாக நாணம், அடுத்தாவதாக உண்மையை பேசுதல். அன்புடைமை, பிறருக்கு உதவுதல், உயிர்களிடத்தில் இரக்கம், நாணம், உண்மை பேசுதல். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கற்றவர் முன்பு தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் என்ற வரிகள் யாருடையது? கற்றவர் முன்பு தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் சுரதா உடையது. ஆன்சர் சுரதா. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அளவடி. ஆன்சர் அளவடி. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. 2 சீர்களை பெற்று வருவது குரலடி, 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி, 4 சீர்களை பெற்று வருவது அளவடி, 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி, 5க்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. நீ நெக்ஸ்ட்டு, கிறிஸ்தவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார்? கிறிஸ்தவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எச்ஏ கிருட்ணப்பிள்ளை. ஆன்சர் எச்ஏ கிருட்ணப்பிள்ளை அல்லது கிருட்டிணனார். நெக்ஸ்ட்டு, ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது டேஷ். ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது டேஷ். ஆன்சர் பணிவுடன் நடத்தல். ஆன்சர் பணிவுடன் நடத்தல். நெக்ஸ்ட்டு, உலகில் இல்லாத ஒரு பொருளை உவமையாக்கி கூறும் மணி. உலகில் இல்லாத ஒரு பொருளை உவமையாக்கி கூறும் மணி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்பொருள் உவமையணி. ஆன்சர் இல்பொருள் உவமையணி. நெக்ஸ்ட், கண்ணுக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் கருத்து. கண்ணுக்கு அழகு என்று சிறுபஞ்ச மூலம் எதனை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் இரக்கம் கொள்ளல். ஆன்சர் இரக்கம் கொள்ளல். மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு என்பது இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு என்பது இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு என்பது முடிவை துணிந்து உரைத்தல், இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்து உரைத்தல், இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல். இது எல்லாமே சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள். நெக்ஸ்ட்டு, கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடும் நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடும் நூல் எது? மொத்தம் 2 நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறும் மணிமேகலையும். புறநானூறும் மணிமேகலையும். நெக்ஸ்ட்டு, பிரித்து எழுதுக 6 அளவு. பிரித்து எழுதுக 6 அளவு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அருமை கூட்டல் அளவு. ஆன்சர் அருமை கூட்டல் அளவு. நெக்ஸ்ட்டு, காமராசரின் அரசியல் குரு. காமராசரின் அரசியல் குரு. ஆன்சர் சத்யமூர்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்யமூர்த்தி. நெக்ஸ்ட், கவிமணி பிறந்த ஊர் எது? கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர். ஆன்சர் தேரூர். ஆப்ஷன் சி, தேரூர் வந்து குமரி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட், தமிழக அரசு காமராசருக்கு மணிமண்டபம் கட்டிய இடம் எது?
தமிழக அரசு காமராசருக்கு மணிமண்டபம் கட்டிய இடம் எது? ஆன்சர் கன்னியாகுமரியில். ஆன்சர் கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், எனக்கு மிகவும் விருப்பமான நூல் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார்? எனக்கு மிகவும் விருப்பமான நூல் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. ஆன்சர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட், திருவிக்கா யாரிடம் தமிழ் பயின்றார்? திருவிக்கா யாரிடம் தமிழ் பயின்றார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கதிரை வேலர். ஆன்சர் கதிரை வேலர். நெக்ஸ்ட், சிங்கவல்லி என்று குறிப்பிடப்படும் மூலிகை எது? சிங்கவல்லி என்று குறிப்பிடப்படும் மூலிகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தூதுவளை. ஆன்சர் தூதுவளை. நெக்ஸ்ட், தேசபக்தன் நவசக்தி போன்ற இதழ்களின் ஆசிரியர்? தேசபக்தன் நவசக்தி போன்ற இதழ்களின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவிக்கு. ஆன்சர் திருவிக்கு. நெக்ஸ்ட், மணிமேகலை கூறும் உடலில் தோன்றும் குற்றங்கள் மொத்தம் எத்தனை? மணிமேகலை கூறும் உடலில் தோன்றும் குற்றங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் மூன்று. ஆன்சர் ஆப்ஷன் பி, மூன்று. இந்த மூன்று என்னலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். கொலை, களவு, காமம். கொலை, களவு, காமம், இந்த மூன்று குற்றங்கள் தான் உடலில் தோன்றும் குற்றங்களாக மணிமேகலை குறிப்பிடுகின்றது. நெக்ஸ்ட், காமராஜர் தன் பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட இடம். காமராஜர் தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெய்கண்டான் புத்தகச்சாலை. ஆன்சர் மெய்கண்டான் புத்தகச்சாலை. கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராசதண்டனை. ஆன்சர் ராசதண்டனை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஆன்சர் கண்ணதாசன். நெக்ஸ்ட், உலகின் எட்டாவது அதிசயம் என்று அழைக்கப்படுபவர் யார்? உலகின் எட்டாவது அதிசயம் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெலன் கெல்லர். ஆன்சர் ஹெலன் கெல்லர். நெக்ஸ்ட், உயிர் நெடில் மற்றும் உயிர்மை நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. உயிர் நெடில் மற்றும் உயிர்மை நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. ஆன்சர் இரண்டு மாத்திரைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டு மாத்திரைகள். நெக்ஸ்ட், உயிர்குறில் மற்றும் உயிர்மை குறில் ஒரு மாத்திரை, உயிர் நெடில் மற்றும் உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை, மெய் மற்றும் ஆயுத எழுத்துக்கள் ஒரு மாத்திரையை பெற்றுள்ளன, உயிரிழபடை மூன்று மாத்திரைகளை பெற்றுள்ளது, ஒற்றலபடை ஒரு மாத்திரையை பெற்றுள்ளது. மெய் மற்றும் ஆயுதம் ஒரு மாத்திரை, உயிரிழபடை மூன்று மாத்திரை, ஒற்றலபடை ஒரு மாத்திரை, உயிர் நெடில் இரண்டு மாத்திரை, உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை, உயிர்குறில் ஒரு மாத்திரை, உயிர்மை குறில் ஒரு மாத்திரை. நெக்ஸ்ட், பரணிக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் எது? பரணிக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் எது? ஆன்சர் பன்னிரு பாட்டியல். ஆன்சர் பன்னிரு பாட்டியல். நெக்ஸ்ட், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இதில் தலை என்பதன் பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் தலை என்பதன் பொருள். ஆன்சர் சிறந்த பண்பு. ஆன்சர் சிறந்த பண்பு. நெக்ஸ்ட், கவி சக்கரவர்த்தி என போற்றப்பட்டவர் யார்? கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆன்சர் கம்பர். கம்பரினுடைய சிறப்பு பெயர்கள் நம்ம பார்க்கலாம். கவி சக்கரவர்த்தி கம்பர், கவி பேரரசு கம்பர், கவி கோமான் கம்பர்,
கம்பநாடு உடையவள்ளல் கம்பர், சந்த வேந்தர் கம்பர், தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் இதுவும் கம்பர். கம்பருக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, கவி கோமான், கம்பநாடுடைய வள்ளல், சந்த வேந்த, தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறளில் உலகம் உள்ளவரை என பொருள் தரும் சொல் எது? ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், அதனை பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறளில் உலகம் உள்ளவரை என்ற பொருளை தரும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பொன்றும் துணையும். ஆன்சர் பொன்றும் துணையும். நெக்ஸ்ட்டு, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல், இதில் மிக்கவை என்பதன் பொருள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல், இதில் மிக்கவை என்பதன் பொருள். ஆன்சர் தீமைகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, தீமை. நெக்ஸ்ட்டு, திருவிக்காவின் மொழி நடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று கூறியவர் யார்? திருவிக்காவின் மொழி நடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட், ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றிய மூலிகை எது? ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றிய மூலிகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தூதுவளை. ஆன்சர் தூதுவளை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு உள்ள நூல் எது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு உள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. அறுசுவையின் பயன்களில் இனிப்பின் பயன் என்ன? அறுசுவைகள் மொத்தம் ஆறு சுவைகள், அந்த ஆறு சுவைகளுக்கும் ஒவ்வொரு பயன்கள் உண்டு, அதில் வந்து இனிப்பினுடைய பயன் எது? ஆன்சர் வளம். ஆன்சர் வளம். இனிப்பின் பயன் வளம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அறுசுவையினுடைய பயன்கள், புளிப்பு இனிமை, உவர்ப்பு தெளிவு, கார்ப்பு உணர்வு, இனிப்பு வளம், துவர்ப்பு ஆற்றல், கைப்பு மென்மை. புளிப்பு இனிமை, உவர்ப்பு தெளிவு, கார்ப்பு உணர்வு, இனிப்பு வளம், துவர்ப்பு ஆற்றல், கைப்பு மென்மை. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார்? மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் சி, ஔவையார். நெக்ஸ்ட்டு, உளவாக்கல் என்பதன் பொருள். உளவாக்கல் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உண்டாக்குதல். ஆன்சர் உண்டாக்குதல். நெக்ஸ்ட்டு, வான்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார்? வான்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வடமொழி. ஆன்சர் வடமொழி. வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவிதான் தமிழில் கம்பர் கம்ப ராமாயணத்தை இயற்றினார். நெக்ஸ்ட், கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும், இதில் மடப்பிடி என்பது யார்? மடப்பிடி என்று அழைக்கப்படுபவர், ஆன்சர் ஆப்ஷன் சி, பாஞ்சாலி. ஆன்சர் பாஞ்சாலி. நெக்ஸ்ட், பெருஞ்சித்திரனார் ஆசிரியராக பணிபுரியாத இதழ் எது? பெருஞ்சித்திரனார் ஆசிரியராக பணிபுரியாத இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்மொழி. ஆன்சர் தமிழ்மொழி. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். நெக்ஸ்ட், கோலமுறு என்பதன் பொருள். கோலமுறு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அழகு மிக்க. ஆன்சர் அழகு மிக்க. நெக்ஸ்ட், கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கண் வனப்பு கண்ணோட்டம்,
அதாவது கண்ணிற்கு அழகு தருவது இரக்கம் கொள்ளுதல். ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். இது வந்து இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் காரியாசான். ஆன்சர் காரியாசான். இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சிறுவஞ்ச மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சிறுவஞ்ச மூலம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. இந்த பாடலினுடைய ஆசிரியர் காரியாசான். நெக்ஸ்ட்டு, ஓய்வும் பயனும் என்ற தலைப்பில் கவிதைகளை பாடியவர் யார்? ஓய்வும் பயனும் என்ற தலைப்பில் கவிதைகளை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட்டு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என கூறியவர் யார்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருமூலர். ஆன்சர் திருமூலர். நெக்ஸ்ட், பசிப்பிணி எனும் பாவி என்ற பசியின் கொடுமையினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? பசிப்பிணி எனும் பாவி என்று பசியினுடைய கொடுமையினை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. நெக்ஸ்ட், தமிழக அரசு எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டியுள்ளது? தமிழக அரசு எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டியுள்ளது? ஆன்சர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. நெக்ஸ்ட்டு, பரணி என்பது டேஷ் வகை நூல்களுள் ஒன்று. பரணி என்பது டேஷ் வகை நூல்களுள் ஒன்று. ஆன்சர் இது ஒரு சிற்றிலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட், தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் இரண்டு வகைப்படும். ஆன்சர் இரண்டு வகைப்படும். அவை முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஒன்று முதல்நிலை தொழிற்பெயர், இரண்டு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு, திருவிக்கு பிறந்த ஊர் எது? திருவிக்கு பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, துள்ளம். ஆன்சர் துள்ளம். நெக்ஸ்ட், நிலைப்பெறுத்தல் என்பதன் பொருள். நிலைப்பெறுத்தல் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, காத்தல். ஆன்சர் காத்தல். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நக்கீரனார் டேஷ் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். நக்கீரனார் டேஷ் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இறையனார். ஆன்சர் இறையனார். நெக்ஸ்ட்டு, தப்புன என்ற சொல்லின் பொருள். தப்புன என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, இலக்க. ஆன்சர் இலக்க. அவ்வளோதான் நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெஸ்ட் வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.